How to find fake IDs in Instagram? Intro பண்ணுறா. How to find fake ID in Instagram? The account has no profile picture, the account has zero following and followers, the account has no post. இதெல்லாம் எனக்கே தெரியும்டா. எனக்கு தெரியாத எதையா சொல்லுவீங்கன்னா தெரிஞ்சதையே போட்டு வச்சிருக்கீங்க. அப்புறம் என்னதுக்குறா கூகுளு? அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஒரு சில ஃபேக் ஐடிஸ் எல்லாம் தேடி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஃபேக் ஐடிஸ் எல்லாம் பார்த்து ஃபேக் ஐடினா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம். அதெல்லாம் கற்றுக்கிறதுல என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம். அப்படி கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒரு ஆன்சர் யோசித்து வச்சுட்டேன் முதல்லையே. என்னென்னா, இப்போ நம்ம இந்த மாதிரிலாம் பார்த்து கற்று வச்சுக்கிட்டோம்னா ஃபேக் ஐடிலேருந்து எவ்வளவு மெசேஜ் பண்ணி நமக்கு சிம் பண்ணான்னா நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். இல்லை இல்லை, ஜாக்கிரதையாக இருந்துக்க. நம்ம முதல்ல கண்டுபிடிச்ச ஃபேக் ஐடி வந்து பிரியா தமிழ் பொண்ணு. கீழே தான் லேப்டாப் வச்சுருக்கேன், அதனால தான் அங்கே பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். நான் ஃபேக் ஐடியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சப்பவே முதல்ல என் மைண்டில் வந்த பேர் என்னென்னா பிரியா. பிரியாங்கிற பேரில் தான் இருக்கிற பேலோடலாம் ஃபேக் ஐடி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிரியா கியூட்டி, பிரியா ஸ்வீட்டி, பிரியா நாட்டி, இதை வரிசையாக வச்சுக்கிட்டு கூட ஒரு நாலஞ்சு நம்பரை போட்டுட்ருவாங்க. வரிசையாக அவங்க ஃபேக் ஐடியை வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த பிரியா தமிழ் பொண்ணு அக்கௌண்ட்டுக்கு 157 போஸ்ட்டு தான் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்லேயும் வித்தியாசமாக ஒவ்வொரு பொண்ணு ஃபோட்டோவாக போட்டு வச்சுருக்காங்க. இவங்க போட்ட 157 போஸ்ட்டுக்கு இவங்களுக்கு 105,000 ஃபாலோவர்ஸ் வந்துருக்கு. புல்லட் நான் சொன்னதெல்லாம் கரெக்டு தான்டா. பொண்ணுங்க ஃபோட்டோவை பார்த்தாலே நீங்கள் போய் லைக் போடுறீங்க. இப்படின்னு பார்த்தாலே ஒரு மியூசிக்கில் பார்த்தாலே அது லைக் பண்ணிடுறீங்க. அழகாக பார்த்து புல்லட்னா விட்டே அவங்களெல்லாம் சொல்லணும்டா. ஃபாலோ பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இந்த 105,000 பேர் இவங்களெல்லாம் புல்லட்னா விட்டே சொல்லணும்டா. சரி, புதுசாக ஏதாவது ஃபேக் ஐடி கண்டுபிடிப்போமே அப்படின்ட்டு நான் இதில் பயோவில் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ இதில் ஒரு அக்கௌண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பிரியான்னு தான் இருந்துச்சு. சரி, போய் பார்ப்போமேனு பார்த்தா அதுவும் ஒரு ஃபேக் ஐடி, பிரியாங்கிற பேர்லேயே அடுத்த ஃபேக் ஐடி. அந்த அக்கௌண்ட்டு போய் பார்த்தா அதில் வந்து இன்னொரு பேர் போட்டு இன்னொரு ஃபேக் அக்கௌண்ட் வந்து பயோவில் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து வரிசையாக ஒரு நெட்ஒர்க்கே வச்சுருக்காங்க. ஃபேக் ஐடியில் மென்ஷன் பண்ணியே வச்சுக்கிறாங்க. ஃபேக் ஐடி கண்டுபிடிக்கிறதுல முதல் ஸ்டெப் என்னென்னா ஒவ்வொரு போஸ்ட்லேயும் ஒவ்வொரு பொண்ணு ஃபோட்டோவாக இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து அந்த ஐடியில் மென்ஷன் பண்ணியிருந்துச்சுல, அந்த பிரியா தமிழ் பொண்ணில் மென்ஷன் பண்ணியிருந்த பிரியா i6349 அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இதையும் பார்த்தா இதுவும் ஒரு ஃபேக் ஐடி தான். அந்த ஒவ்வொரு ஃபோட்டோலையும் ஒவ்வொரு பொண்ணு இருக்கு இல்லையா, அதை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன் ஃபேக் ஐடின்னு. அதுக்கப்புறமா இதில் பயோவில் பார்த்தா இதில் ரெண்டு அக்கௌண்ட் டேக் ஆகிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அது ஒன்று பழைய அக்கௌண்ட், அந்த பிரியா தமிழ் பொண்ணு, அப்புறம் மை பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு போட்டு i-suriya96 அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்டு டேக் பண்ணியிருந்துச்சு. இப்போ இதை பார்த்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா மறுபடியும் இந்த அக்கௌண்ட்டுக்கு போனேன். i-suriya96 வந்தாச்சு, அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்தாச்சு. டெலிபோர்ட் ஆகி அடுத்த அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டேன். இப்போ வந்து இந்த i-suriya96 அந்த அதில் டேக் பண்ணியிருந்த அடுத்த அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதில் பார்த்தா இதுவும் ஃபேக் ஐடி தான். அதுக்கப்புறமா அதில் இருக்க ஃபாலோவிங்கில் போய் பார்த்தேன். 3 ஃபாலோவிங் இருந்துச்சு. இதில் இருக்க 3 ஐடியிலையுமே 3 ஃபாலோவிங் தான் இருந்துச்சு. போய் பார்த்தா இவங்களே மாற்றி மாற்றி ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்குள்ளேயே ஒரு நெட்ஒர்க் ஃபார்ம் பண்ணி இவங்க மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 200,000 மேலே ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. இதில் வேறு பார்த்தீங்கன்னா இதில் பயோவில் போட்டு நான் ஓல்ட் ஐடி டிசேபிள் அட்டு 83K. அப்படி பார்த்தா 200,000 மேலேனா ஆல்மோஸ்ட் ஒரு 300,000 ஃபாலோவர்ஸ் இவங்க மட்டும் வச்சுருக்காங்க. ஃபேக் ஐடி நெட்ஒர்க் கண்டுபிடிச்சிட்டேன்டா. புரிஞ்சு போச்சுரா உங்கள் ஊழல். இப்போ வந்து அந்த ஃபேக் ஐடி நெட்ஒர்க்கோட கனெக்ட் ஆகிருக்க இன்னொரு ஃபேக் ஐடி கண்டுபிடிச்சி எடுத்தேன். இது எப்படின்னா சும்மா திவ்யாங்கிற பேரில் அதாவது ஃபேக் ஐடி இருக்கா அப்படின்னு தேடி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஐடி வந்து என் கண்ணில் மாட்டினுச்சு. இந்த ஐடியில் வந்து அந்த i-suriya அப்போ போனதில் பார்த்தா இந்த ஐடியை வந்து பயோவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தான் இவங்க நெட்ஒர்க் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. இப்போ இவங்க வந்து இதில் 7 போஸ்ட்டு போட்டு இதுக்கே 7,700 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த 300,000 வந்து 400,000 மாற்றிடுவாங்க. ஸோ இப்போ ஃபேக் ஐடியில் நம்ம கண்டுபிடிச்ச ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா பயோவில் வந்து இன்னொரு ஃபேக் ஐடியை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது எல்லா ஐடியிலையும் இருக்குமான்னு தெரில, இவங்க நெட்ஒர்க்கில் மட்டும் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னது, ஒவ்வொரு போஸ்ட்லேயும் ஒரு பொண்ணு ஃபோட்டோ இருக்கும். ரெண்டாவது ஸ்டெப்பு பயோவில் வந்து இன்னொரு ஃபேக் ஐடியை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்படி பொண்ணு ஃபோட்டோ போட்டு ஃபாலோவர் சேர்த்துறீங்களே, இதெல்லாம் ஒரு பொழப்பா. இதோ வந்துருச்சு அடுத்த ஃபேக் ஐடி, கேடி பொண்ணு பாப்பா. இதில் வந்து பயோவில் என்ன இருக்குன்னா பாப்பா ஃபஸ்ட்டு கிரை Jan 24 தஞ்சை பொண்ணு. இந்த ஊர்லேருந்து எவனோ ஒருத்தன் ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கான். அம்மாஸ் லவ், KTM லவர், பிளாக்ஸ்மி வேறு கலர், ஆலோன நல்ல கீகர், எவனோ தெரிஞ்ச போய் தான் ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கான். அவன் என் கையில் மாட்டும்போது அவனை வச்சு நான் வீடியோ போடுறேன். இந்த ப்ரொஃபைலும் இந்த பேரும் சேர்ந்து இருக்கும்போதே தெரிஞ்சிருச்சுடா எனக்கு இது ஒரு ஃபேக் ஐடி தான்ட்டு. ரொம்ப வேர்க்குது, அதனால தான் அடிக்கடி வீடியோ ஆஃப் பண்ணி தலையெல்லாம் தவட்டிக்கிட்டு இருக்கேன். ஹேர் ஸ்டைல் மாறுறதுக்கு அதுதான் காரணம்.
நம்ம பார்க்க போகிற அடுத்த ஐடி என்னென்னா ஸ்னேகா அப்படிங்கிற பேரில் தான் இருக்குது. நான் ஃபுல் யூஸர் நேம் சொல்லலை. இது வந்து ஃபேக் ஐடியான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு பார்த்த உடனே. அதுக்கப்புறமா நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணேன்னா அதில் இருக்க பயோ வச்சு தான். பயோவில் வரிசையாக எப்பயும் போல் சம்மந்தமே இல்லாமல் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து டோன்ட் ரிப்போர்ட்ஸ் ஜஸ்ட் அன்ஃபாலோ அப்படின்னு கொடுத்துருந்துச்சு. இதை பார்த்ததுக்கப்புறமா தான் நான் இதை ஃபேக் ஐடி அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணேன். ஏன்னா சும்மா இருக்க அக்கௌண்ட்டை எவனும் ரிப்போர்ட் பண்ண போகிறதில்ல, அன்ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது. நீ ஏதாவது பண்ணியிருந்தால் தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால இது ஒரு ஃபேக் ஐடி அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நம்மளோட நாலாவது ஸ்டெப் என்னென்னா பயோவில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அது ஃபேக் ஐடியா இல்லையாங்கிறத நம்மளே தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிற ஃபேக் ஐடி என்னென்னா ஜானகி குமரேசன். இந்த ஃபேக் ஐடி வந்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஜானகி குமரேசன் JK, அவ்வளோதான். இந்த ஃபேக் ஐடியை பற்றி இதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது. இந்த JK அப்படிங்கிறது தான் க்ளூ, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்புறம் வந்து இந்த ஃபேக் ஐடியில் இது எதுக்கு எடுத்தேன்னா இதில் இருக்க பயோ, இந்த மாதிரி பயோ தான் வந்து இருக்கிற ஃபேக் ஐடி எல்லோரும் வைப்பாங்க. இது ரிலேட்டடாக ஒரு பயோ தான் வச்சுருப்பாங்க. அதனால் இந்த பயோவை பார்த்து நீங்கள் வந்து ஃபேக் ஐடிலாம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, நவ ஐ எம் பேக் வித் அனதர் பிரியா தமிழ் பொண்ணு ஃபேக் ஐடி. இந்த பேரில் எவ்வளோ பேரா ஃபேக் ஐடி வச்சுருக்கீங்க? இதை பார்த்தாலே தெரிஞ்சிச்சு ஃபேக் ஐடி தான் அப்படின்ட்டு. இந்த போஸ்ட்டு பார்க்குறப்ப வந்து நமக்கு நல்லா தெரியுது தான் ஃபேக் ஐடின்ட்டு. ஆனால் இதுக்கும் வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க பாருங்க. பிரியா தமிழ் பொண்ணு 88 வந்து இந்த வெக்கப்படுற எமோஜியை சும்மா போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு ஒருத்தர் வந்து ஹாய் எப்படின்னு கமெண்ட் போட்டிருக்கான். இன்னொருத்தன் ஆதித்யா வருமா 220, ஓய் தமிழ் பொண்ணு நானும் தமிழ் பையன்தான், DME வாங்க பழகலாம். யாரா நீங்க எல்லாம்? ஃபேக் ஐடின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறமா மெசேஜ் பண்ணுறீங்க. இதில் ஒருத்தன் பல ஹார்ட்டை பறக்க விட்டுருக்கான், இன்னொருத்தன் அடுத்தது ஹாயின்ட்டு வந்திருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் புல்லட்னா விட்டு உங்களை சுடணும் தாண்டா தோணுது. இந்த வீடியோ பார்க்குற யார்ட்டையாவது புல்லட் நான் கான்டாக்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, இருந்தாலும் பார்க்குற யாருக்காவது இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லை வேறு ஏதாவது சோஷியல் மீடியா ஐடினா கூட பரவாயில்ல. இதுக்கு மேலே ஃபேக் ஐடியை போட்டு அலசி ஆராயிறதுக்கு நான் விரும்பலை. பிரியா தமிழ் பொண்ணுங்கிற பேர்லேயே நீங்கள் அவ்வளோ ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓப்பன் பண்ணாலே அது மட்டும்தான் வருது. அதனால் இந்த வீடியோவில் ஏதோ ஒரு இடத்துல வந்து நான் சொல்ல வேண்டிய 3-4 ஸ்டெப்பையும் சேர்த்து சொல்லியிருப்பேன். நீங்கள் போய் அதை பார்த்துட்டு ஃபேக் ஐடினா எப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபேக் ஐடின்னு டைட்டில் வச்சதும் JK தமிழ் காப்பி அப்படின்னு கமெண்ட் போடுறதுக்கு பல பேர் வெயிட் பண்ணியிருப்பீங்க.